சத்குருவே சரணம். பல வழிகளை உன்னோட மனசுக்குள்ளே வச்சிருந்தும் எல்லாரும் முன்னாடியும் சிரிச்ச முகத்தோட வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்க என்னோட குழந்தைகிட்ட நான் பேச வந்திருக்கேன் சாமி. இந்த பதிவு யாருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த பதிவை நீ கேட்டுக்கிட்டு இருக்கல, இந்த பதிவு உனக்கானது சாமி. முழுவதுமாக கேளு. இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் இருக்குது உனக்காக நான் சொல்லியிருக்கேன். மனுஷன் அழிக்கும் மூணு விஷயங்கள் என்னன்னு தெரியுமா சாமி? நான் அப்படிங்கிற ஆணவம், அவனா அப்படிங்கிற பொறாமை, எனக்கு தான் அப்படிங்கிற பேராசை. இந்த மூன்று குணங்களும் மனுஷனை நிம்மதியாக வாழ விடுறதே இல்லையா சாமி? வரம்னு உனக்கு ஒன்று கிடைச்சா உன் வாழ்க்கையை அந்த கடவுளுக்கு கொடுத்து வாழ்ந்துப்பாரு. உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சாமி. ஒரு நிமிடம் தோன்றும் கோபத்தையும் உணர்ச்சியும் அடக்கி அள்ள தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையை வென்று விடலாம். ஏன் சாமி, நான் சொல்கிறது சரிதானே? பக்குவம் அப்படிங்கிறது காயப்படுத்தினவங்களை காயப்படுத்த வாய்ப்பு இருந்தும் காயப்படுத்தாமல் கடந்து போகிறதே பக்குவமாகும் சாமி. அந்த பக்குவம் உங்ககிட்ட இருக்குது. ஏன்னா உன்னை காயப்படுத்தினவங்க அவங்கள காயப்படுத்த வாய்ப்பு கிடைச்சுமே அவங்கள காயப்படுத்தாமல் கடந்து போனேன் பார்த்தியா, அதுதான் சாமி பக்குவம். கஷ்டத்திலும் நேர்மையாக இருக்க பழகிக்கணும். நீ ஏமாறப்பற்றாலும் மற்றவங்கள ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது சாமி. உன்னோட நம்பிக்கை ஒருபோதும் உன்னை கைவிடாது. உன் சத்குருப்பா எப்பவும் உனக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் உன்னோட குழந்தைகளுக்கும் எப்பவும் துணையாக இருப்பேன் சாமி. அமைதியாக இருக்கவனை முட்டாளும் நினச்சிடாத. ஏன்னா பேசுகிறவனை விட கேட்குறவனே சிறந்தவன் சாமி. ஒவ்வொரு உயிரின் அதிகபட்ச பலமும் அதிகபட்ச பலவீனமும் அன்பு மட்டுமே. ஏன் சாமி, மனதால் காயப்பட்டு கண் கலங்கும் போது யாருடைய வார்த்தைகள் உன்னோட மொத்த மனநிலையும் மாற்றுதோ அவங்களே உன் வாழ்நாள் பொக்கிஷம். வாழ்க்கையில் இன்னைக்கு பழகினவங்க நாளைக்கு இன்னொருத்தங்க வந்தவுடன் அர்த்தம் இல்லாமல் ஆயிரம் காரணம் சொல்லி உங்ககிட்ட இருந்து விலகுவாங்க, இல்லைனா உன்னை விலக்கி வச்சிருவாங்க சாமி. இதுதான் இந்த காலத்து உறவுகள். இந்த உறவுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகு. கெட்டவன் சாகும்போது தான் கஷ்டப்படுவான் ஏன் சாமி, ஆனால் நல்லவன் சாகும் வரைக்கும் கஷ்டப்படுறான், ஆனால் கடைசியில் அவன்தான் ஜெயிப்பான் சாமி. முதல்ல கடினமாக தான் இருக்கும், நடுவில் குழப்பமாக இருக்கும், இறுதியில் அழகாக இருக்கும். அழகான மாற்றங்கள் உன்னோட வாழ்க்கையில் உண்டாகும். ஒரு தவறு நடந்துட்டால் அதோட பிழைகளை உங்ககிட்ட இருந்து தேடு, மற்றவங்கக்கிட்ட இருந்து ஒருபோதும் தேடாத. தன்மானத்தோடு வாழ பழகிக்கணும் சாமி. தலைக்கணத்தோடு ஒருபோதும் வாழக்கூடாது. சுய மரியாதையோடு வாழுங்க சாமி. சுய நலத்தோடு ஒருபோதும் வாழாதீங்க. நம்பிக்கை இருக்கும் இடத்துல அன்பு இருக்கும், அன்பு இருக்கும் இடத்துல சந்தோஷம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும் இடத்துல தான் வாழ்க்கை இருக்குது. ஏன் சாமி, வழி இருந்தும் வேறு வழி இல்லாமல் சிரிக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் ஏராளமாக இருக்காங்க. அதில் நீயும் ஒன்று ஏன் சாமி. ஆயிரம் வழிகள் உன்னோட மனசில் இருந்தாலும் அந்த வழிகளை மறைச்சி வெளியே சந்தோஷமாக சிரிக்கிற பார்த்தியா? உன்னோட நல்ல மனசுக்காக நீ நீண்ட ஆயுளோட உன்னோட குடும்பத்துக்கூட எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக உன் குடும்பமும் நீயும் வாழ்வீங்க. எதுக்கும் கவலைப்படாமல் இரு சாமி. உன் சத்குருப்பா நான் இருக்கேன். சில கனவுகளை நிஜமாக எண்ணி வாழ்கிறதும் பல நிஜங்களை கனவாக எண்ணி மறப்பதும் தான் இங்கே வாழ்க்கையாக இருக்குது. ஏன் சாமி கவலைப்படாத சாமி. உன்னோட வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் உண்டாகும்.